ஹாய் கைஸ், நம்ம இப்போ 9th கிளாஸில் வந்து கட்அவுட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ மேக்ஸிமம் ப்ரைடல் மெஹந்திலாம் கட்அவுட் டிசைன் இல்லாமல் இப்போ எதுவும் போடுறதில்ல. இப்போ இந்த டிசைன் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட் 2 சர்க்கிள் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஓகே இந்த டிசைன் போட்டுக்கோங்க. அடுத்து இதே டிசைன் வந்து இந்த மாதிரி டிசைன். அடுத்து வந்து நம்ம லோட்டஸ் போடுவோம்ல, அதுதான். அது இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒன்று அந்த பக்கம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கேருந்து ஆரம்பிக்கணும், செகண்ட் பெட்டலை, தேர்டுக்கு அதுக்கு கீழேருந்து. அவ்வளோதான், இது இந்த பக்கம் பார்த்த மாதிரி. ஃபஸ்ட்டு இந்த பெட்டல் போட்டு நெக்ஸ்ட்டு வர்றது அது கீழே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புரியுதா? இந்த சர்க்கிள் அந்த ஃப்ளவர் டிசைன், இந்த 4 டிசைன் தான் கட்அவுட்ல மேக்ஸிமம் வரும். இப்போ இந்த 4 டிசைனை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த கட்அவுட் டிசைன் நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த சர்க்கிள் இப்போ அங்கங்கே கொஞ்சம் சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கேப்பில் வந்து இந்த டிசைன் போட்டுக்கோங்க. ஓகே, இதை போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம இதில் வந்து ஒரு இது மட்டும் இந்த ஷேப் போட்டுக்கலாம். இப்போ ஒரு லோட்டஸ் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த டிசைன் தவிர மற்ற இடத்துலலாம் இப்படி ஷேட் பண்ணி கலர் கொடுக்குறோம். அந்த டிசைன் டச் ஆகாமல் நீட்டாக அழகாக கேப் தெரியணும், நம்ம போட்டுக்க டிசைன் தெரியணும். இந்த மாதிரி கலர் ஷேட் கொடுக்குறது தான். இப்போ லாஸ்ட்டாக இந்த 4 டிசைனும் இந்த ஒர்க்குக்குள்ளே போட்டிருக்கோம். போட்டு கலர் ஷேட் கொடுத்தா இந்த மாதிரி தனியாக டிசைன் தருவதுக்கு போய் தான் கட் ஒர்க்கு. இதில் நான் ஹார்ட் ஷேப்பில் போட்டிருக்கேன், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.